நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள். தனியா வந்து உட்காந்துருக்க? ஒரே டென்ஷனா இருக்கத்த, அதான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன். அதான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷனா இருக்க? இப்ப வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நான் பிரெக்னண்டா இல்லாத விஷயத்த சிவா கண்டுபிடிச்சிட்டானா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பயம்தான் மனசு அப்படியே ஒரு மாதிரி கவ்வி பிடிக்குது. அத்த சும்மா எப்படி திக்கு திக்குன்னு இருக்குன்னு தெரியுமா? உன் வயித்துல குழந்தை இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு சிவா என்ன அவன் கையில ஸ்கேனிங் மிஷினோட வளைஞ்சிட்டு இருக்கான்? இப்படி பயப்படுற? நீ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிற விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். சொன்னா நாம தான் சொல்லணும். அப்படி இல்லனா வேற யாருக்காச்சும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லதான். என்ன ஆனா ஆவனானு இழுத்துட்டு இருக்க? சும்மா தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோன்னு மனச போட்டு குழப்பிக்காத. அதெல்லாம் சரிதான் அத்த, இருந்தாலும் என்ன அறியாம ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்துட்டே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ கர்ப்பமா இல்லங்கிற விஷயத்த நீயே தான் உளர போறன்னு தோணுது. இங்க பாரு, அப்படி ஏதாவது உளறி கொட்டிட்டேனா அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதோட இந்த ரகசியம் சக்திக்கு தெரிஞ்சது சிவாவை அழகா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அவ உன் இடத்துக்கு வந்துருவா, நீ அவ இடத்துக்கு போயிடுவ. வீட்டு வேலைதான் பாக்கணும். அத்த என்ன, நான் வீட்டு வேலைக்காரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் born with gold spoon அத்த. மொன்னாங்கட்டி, ருத்ராவோட ரத்த வாரிசே சக்தி தான். உன் அப்பனோட கிரிமினல் தனத்தினால உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்க. இல்லன்னா இந்த வீட்டோட வேலைக்காரியா நீ தான் இருந்திருப்ப. இந்த லட்சணத்துல born with gold spoon. ஏய், நான் சும்மா ஒரு பேச்சுக்குதான் அப்படி சொன்னேன், நீ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. என்ன, இங்க பாரு, நீ நடிக்கிற விஷயம் சிவாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு தேவையில்லாம பயப்படாத. அவனாலலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போறத நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டு அனாவசியமா மனச போட்டு குழப்பிட்டு இருக்க. அனிதா, நம்ம இங்க பேசிட்டு இருந்தத அங்க யாரோ கவனிச்ச மாதிரி இருந்தது. ஒரு ஷேடோ தெரிஞ்சது. ஷிஷு, எங்க அத்த? இந்த பக்கம் தான் தெரிஞ்சது. இந்த பக்கம் ஷேடோ இருந்துச்சுன்னா ஒருவேளை அவன் அந்த பக்கமா தான் இருக்கணும். சோ நான் அங்க போய் பாக்குறேன், நீ எதுக்கும் இந்த பக்கம் போய் பாரு.